हलो एवरीवन एल्लार्क्कुम नमस्कारम वेलकम टू कृष्णास किचन इनिक्कु नम्म टांजोर महाराष्ट्रियन स्टाइल मोर कुळम्बु एप्पडी पण्रदु अप्पडिंगरदु पार्क्कलाम नम्म मोर कुळम्बु अप्पडिनु सोल्लुम्बोधु नरैय वेजिटेबल्स ऐड पण्णि पण्र वळक्कम इरुक्कु அதாவது முருங்கக்காய் ஆட் பண்ணலாம் கேப்சிகம் ஆட் பண்ணலாம் கத்திரிக்காய் அண்ட் வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் பூசணிக்காய் ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு அப்படினு நம்ம சொல்லலாம் டாஞ்சூர் மாராஷியன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படினா நம்ம दाल வடா கரக்கற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன போண்டாவா பண்ணிட்டு அதை வந்து இந்த மோர் குழம்புல ஆட் பண்றது தான் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி அது சோ எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அதர்வைஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும் பூஜா டேஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நாங்க இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ற வழக்கம் தான் இருக்கு சோ அந்த மோர் குழம்பு தான் நான் வந்து உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பாப்போம் மோர் குழம்பு பண்றதுக்கு நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படினா 2 ஸ்பூன் கடலை பருப்பு அப்புறம் வந்து 1 ஸ்பூன் துவரம் பருப்பு 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா துவரம் பருப்பு சோ என்ன பண்ணலாம் இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 45 minutes to 1 hour ஊற வைக்கணும் சோ நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்க இங்க பார்க்கலாம் சோ நம்ம இது ஆட் பண்ண போறோம் அப்புறம் வந்து அதோட ஒரு 4-5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமா இஞ்சி ஜீரகம் 1 ஸ்பூன் அப்புறம் இங்க பார்க்கலாம் நீங்க நான் 3 ஸ்பூன் தேங்காய் நான் கிரேட்டட் கோகனட் வெச்சிருக்கேன் சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணப் போறோம் மிக்ஸில ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா பண்ணிக்க போறோம் அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டறலாம் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இத வந்து மோர்ல மிக்ஸ் பண்றது அப்படி பார்க்கலாம் சோ நான் இத ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த பருப்பு சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அப்புறம் இந்த தண்ணி நம்ம அப்படியே இத பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இத ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கோகனட் ஆட் பண்ணிக்கலாம் அதோட இப்போ நான் இதோட இந்த கோகனட் ஆட் பண்ணிக்கிறேன் இத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா பண்ணிக்கலாம் நீங்க பார்க்கலாம் இங்க நம்ம மோர் குழம்புக்கு வந்து ஒரு 350 ml அந்த மாதிரி தயிர் வந்து சோ இந்த மாதிரி நீட்டா பீட் பண்ணி வெச்சிட்டிருக்கேன் சோ ரொம்ப திக்க தயிராவும் எடுத்துக்கல நான் வந்து ரொம்ப மோராவும் எடுத்துக்கல சோ நீங்க பார்க்கலாம் இப்போ ಜಾಸ್ತಿ தண்ணி ஆட் பண்ணலனா just ஒரு half டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வெச்சிட்டிருக்கேன் சோ இந்த தயிர்ல நான் என்ன ஆட் பண்றேனா கொஞ்சமா மஞ்சள் பொடி தேவையான உப்பு அப்புறம் வந்து பெருங்காயம் சோ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் நம்மளோட கடலை பருப்பு அண்ட் துவரம் பருப்பு அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் ஜீரகமும் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இத நம்ம ரெடியா வெச்சிட்டு என்ன பண்ணலாம் இப்போ வந்து அந்த பருப்பு போண்டாக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து மோர் குழம்பு பண்ணலாம் இந்த போண்டா பண்றதுக்கு நான் என்னெல்லாம் வெச்சிட்டு இருக்கேன் அப்படினா ஒரு ஆயாக்கு கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு சோப் பண்ணி தண்ணிலாம் ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி வெச்சிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான உப்பு அண்ட் சிகப்பு மிளகாய் 4 இஞ்சி பெருங்காயம் சோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணப் போறோம் ஒரு கோர்ஸா வடை மாவுக்கு நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சுக்க போறோம் முதல்ல என்ன பண்றேன்னா மிளகாய் இஞ்சி உப்பு கருவேப்பிலை பெருங்காயம் நம்ம வந்து 1 ஸ்பூன் இந்த கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நைஸா பேஸ்ட் பண்ணிக்குவேன் ஏனா இந்த இஞ்சி முளகாலாம் நல்லா அரைப்படுறதுக்காக கொஞ்சம் தால் ஆட் பண்ணிட்டு நம்ம இத வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் நர நர நரச்சிக்கணும் சோ நான் இத இப்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் தால் வந்து அரைச்சிக்கிறேன் இதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது நம்ம ட்ரையா வெச்சிட்டு அரைக்கும்போது நல்லா கோர்ஸா வரும் அப்ப நம்மளோட போண்டா நல்லா கிறிஸ்பா இருக்கும் சோ இங்க பார்க்கலாம் நீங்க நான் அந்த முளகா கருவேப்பிலை இஞ்சி எப்படி நைஸா அரைச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணியாச்சு இதோட பெருங்காயமும் ஆட் பண்ணியாச்சு இந்த பருப்பு வந்து நான் இந்த மாதிரி கோர்ஸா பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியே இல்ல சோ இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிடலாம் நீங்க வேணும்னா இதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் இன்னைக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல நீங்க பார்க்கலாம் இப்போ இதுல வந்து நான் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி மூணு ஆட் பண்ணிருக்கேன் சோ இது லைட்டா நம்ம mix பண்ணிட்டு
இப்போ இதில் உப்பு வந்து நான் ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா கரைஞ்சிருக்கும் இதில். ஸோ இன்னொரு தூரம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கேஸ் ஆன் பண்ணலை. ஸோ ஃப்ளேம் இன்னும் ஆஃபில் தான் இருக்கு. இப்போ ஒரு தடவை நம்ம இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை வந்து கிளறிண்டே இருக்கக்கூடாது மோர் குழம்புக்கு மாத்திரம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம. அது பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எங்கே சைடில் எப்படி பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நம்ம வந்து இதுக்கு தாளித்து போடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும். ரெகுலர் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். கடுகு கொஞ்சம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சோன்னா ஆனால் கோல்டன் கலரில் வரும். நீங்கள் பார்க்கலாம் இங்கே இதை வந்து பிளாக். மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், போண்டாவுக்கு மாவு ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ போண்டா பண்ணி இம்மிடியட்டாக இந்த மோர் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன காஞ்சிருத்தான்னு பார்க்கலாம். காஞ்சிட்டு ரெடியாக இருக்கு. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வரும். நிதானமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் நீங்கள் கலர் கரெக்டாக வந்துடுது, கிறிஸ்பாக எடுத்து. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டு போண்டா ஆட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் போண்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இப்போது இந்த மோர் குழம்புல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த போண்டாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா சோக் ஆகிடும் இந்த போண்டாலாம் இந்த மோர் குழம்புல. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம ஆக்சுவலாக அப்படி கொஞ்சம் நல்லா சோக் பண்ண விட்டுடலாம். இது ஆக்சுவலாக நம்ம நல்லா கிளறிட்டோன்னா இது வந்து உள்ளே போயிடும். நான் இப்போ வந்து ப்ரெசன்டேஷனுக்காக ஜஸ்ட் இதை வந்து இதில் சோக் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தோன்னா இந்த போண்டா வந்து இதில் நல்லா சோக் ஆகிடும். இப்போ அடுத்த செட் ஆஃப் போண்டா அதில் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எங்கே கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த போண்டா ஆட் பண்ணோடனே என்னாகும், இந்த போண்டா வந்து கொஞ்சம் அந்த மோர் குழம்புல நல்லா சோக் ஆகி அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. மோர் குழம்புக்கு நம்ம ஜென்ரலாக வந்து தால் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த போண்டா ஆட் பண்ணும்போது அது வந்து நமக்கு ப்ரோட்டீன் ரிச் ஆகிடும். இந்த நவராத்திரியில் சரஸ்வதி பூஜா அண்ட் விஜயதசமி ரெண்டு நாளுமே எங்களுக்கு வந்து இந்த மோர் குழம்பு பண்ணுற வழக்கம் இருக்குது. இதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை சோக் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே அரைச்சி பண்ணலாம். அதர்வைஸ் வெறும் துவரம்பருப்பு ஆட் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து எங்கள் இடத்துல கொஞ்சம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுற வழக்கம் இருக்குது. அதை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மோர் குழம்பு வந்து நம்ம சூடான சாதத்தில் பிசின்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அதே சமயத்தில் பருப்பு சாதம் அண்ட் அதுக்கு இந்த மோர் குழம்பு தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கோ, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கியூசின். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை எல்லாரையுமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.